வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒவ்வொரு ஆர்கனுக்கான கேன்சர்ஸை பற்றி, அதோட சிம்டம்ஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் என்னன்னு விரிவாக பார்த்தோம். இனி வர சில வீடியோஸில் பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட வரப்போ எந்த சிம்டமோட ப்ரெசென்ட் ஆனாங்க, அவங்களுக்கு நாம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு பேஷண்ட் ஸ்டோரியாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் பேஷண்ட், அதாவது 65 இயர் ஃபீமேல் ஒருத்தர், அவங்க குளிக்கும் போது மார்பக பகுதியில் ஒரு சின்ன கட்டி தென்பட்டதை 2 மாதத்துக்கு முன்ன கவனிச்சிருக்காங்க. ஆனால் அதை அவங்க யார்கிட்டையும் சொல்லலை. 2 மந்த்ஸாக அந்த கட்டி சின்னதாக வளர ஆரம்பித்து இப்போது அந்த கட்டி வலியோடு இருக்கிறதுனால எங்கள்கிட்ட செக்கப்புக்கு வந்தாங்க. நாங்கள் கிளினிக்கலே செக்கப் பண்ணப்போ அந்த கட்டி வந்துட்டு மார்பக பகுதியோட ஸ்கின்னை இன்வால்வ் ஆனதுனால அவங்களுக்கு வலி ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்தது. ஃபஸ்ட் அது என்ன கட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அதுலேருந்து ஒரு சின்ன பயாப்சி டெஸ்ட் பண்ணோம். அந்த பயாப்சி டெஸ்ட்டில் அது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஒன்ஸ் கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது வேறு பகுதியில் பரவி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேன் பண்ணோம். இந்த ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேனில் அவங்களுக்கு லங்ஸ்கோ, லிவருக்கோ, போன்ஸ்கோ ஸ்ப்ரெட் ஆகலைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவங்களோட நெறி கட்டிங்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர்ன்றது ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது தெரிய வந்தது. இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு 3 பிரெஸ்ட் கேன்சர்னு நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஃபஸ்ட் பேஷண்ட்டுக்கு அந்த கட்டியை அப்புறமா நெறிக்கட்டிக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்க டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருந்தது. சம் ஃபியூ சைக்கிள்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி கொடுத்ததுக்கப்புறமா பேஷண்ட்டோட கட்டி சுருங்க ஆரம்பிச்சது, பேஷண்ட்டோட சிம்டம்ஸும் குறைய ஆரம்பிச்சது. ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சி கீமோதெரப்பி சைக்கிள்ஸ் எல்லாம் நல்லா டாலரேட் பண்ணதுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணி அந்த கட்டி இருந்த மார்பக பகுதியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண வேண்டியதாச்சு. இந்த சர்ஜரியை நாங்கள் மாஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். இந்த சர்ஜரியோட சேர்த்து இனிஷியலாக ஸ்ப்ரெட்டாக இருந்த அந்த நெறி கட்டியுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். சர்ஜரி முடிஞ்சு பேஷண்ட் ரிக்கவர் ஆனதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் தெரப்பியும் தர வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்ஸ் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அந்த பேஷண்ட் இப்போது கிளினிக்கலி ஃபாலோஅப்பில் இருக்காங்க. இந்த ஃபாலோஅப் பண்ணுறது இந்த பேஷண்ட் கேஸில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க ப்ரெசென்ட் ஆகுறப்பவே 3 கேன்சரில் ப்ரெசென்ட் ஆனாங்க. இந்த 3 கேன்சரில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே சில பேஷண்ட்ஸுங்களுக்கு ரிக்கரன்ஸ்ன்றது வரும். அந்த ரிக்கரன்ஸ் வந்துச்சுன்னா இனிஷியலாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாலோஅப் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இப்போது நம்ம இந்த பேஷண்ட்டோட ஸ்டோரியிலேருந்து என்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த பேஷண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்டம்ன்றது 2 மந்த்ஸ்க்கு முன்ன ஏற்பட்ட வலி தெரியாமல் இருந்த கட்டி. இந்த வலி தெரியாமல் இருந்த கட்டி டயக்னோஸ் ஆனப்பவே பேஷண்ட் நம்மள்கிட்ட வந்திருந்தோம்னா அது அர்லி ஸ்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இனிஷியலி கேன்சர் கட்டி அர்லி ஸ்டேஜஸில் எந்த விதமான பெயினை காஸ் பண்ணாது. அது ஸ்லோவாக வளர்ந்து சரௌண்டிங் ஸ்கின் அல்லது செஸ்ட் வால்வ் இன்வால்வ் ஆகிறப்ப தான் பெயின் வரும். ஸோ பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, கட்டியில் வலி இல்லையேன்னு அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணாமல் இதே பேஷண்ட் அந்த அர்லி ஸ்டேஜில் வந்திருந்தாங்கன்னா அந்த கம்ப்ளீட் பிரெஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ப்ளஸ் அர்லி ஸ்டேஜாக இருக்கும்போது க்யூர் ரேட்டுமே பெட்டராக இருந்திருக்கும். அதோட சேர்த்து அர்லி ஸ்டேஜஸில் வரும்போது என்னாகும், நமக்கு நம்பர் ஆஃப் கீமோதெரப்பி சைக்கிள்ஸுமே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்படி வேறு சில பேஷண்ட்ஸ் எந்த வகையான சிம்டம்ஸில் ப்ரெசென்ட் ஆனாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.